வணக்கம். நமது லக்ஷ்மி நீட் கோச்சிங் சென்டர் சார்பாக பயாலஜி பகுதியில் குறிப்பிட்ட பாட்னியில் நம்ம ஒரு தினம் ஒரு தகவல் பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்று நான் அடுத்த தலைப்பு சொல்லியிருந்தேன், டாக்ஸானமிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லி தலைப்பு வந்து சொல்லியிருந்தேன். நேற்று பகுதியோட முடிவு பெற டைமில் இது அடுத்த பார்க்கக்கூடிய பகுதி சொல்லியிருந்தோம், டாக்ஸானமிக் அண்டு சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னங்கிறத இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஐடென்டிஃபிகே ஒரு டாக்ஸானமி அப்படின்னா தமிழ என்ன அர்த்தம் அப்படின்னா வகைப்படுத்துதல், தாவரங்களையோ விலங்குகளையோ வகைப்படுத்துவதற்கான ஒரு பிரிவு தான் இந்த டாக்ஸானமி அப்படிங்கிறது. ஸோ அண்டு சிஸ்டமேட்டிக் அதுக்குன்னு ஒரு சில வரையறைகள் இருக்குது, அதன்படி நம்ம வகைப்படுத்துகிறது தான் டாக்ஸானமிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல மூணு வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் அடையாளப்படுத்துவது, கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசம் ஒரு உயிரினத்தை பார்த்தோம் அப்படின்னா அது தாவரமாக இருக்கட்டும் விலங்கினமாக இருக்கட்டும், ஒரு உயிரினத்தை பார்க்கும்போது அதுக்கான வரையறை சரியாக கொடுக்க முடியணும், அதோடைய பற்றின தகவல்களை சரியாக கொடுக்க முடியணும். அதான் ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் காணுவது, இனம் காணுவது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதை பற்றின விவரங்களை அடுத்த வரக்கூடிய இதில் பார்க்கலாம். இந்த நாமன் கிளேச்சர் அதாவது பெயரிடு விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு உயிரினத்துக்குமே ஒரு அறிவியல் பெயர் இருக்கும், சயின்டிஃபிக் நேம்னு சொல்லுவோம். அப்புறம் பைனாமியல் நேம் இருக்கும், பைனாமியல் நாமன் கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரு சொல் பெயரிடு முறை, தாவரத்தின் முதல் பேர் பேரின பேர் சிட்னடி வர்றது சிட்டின பேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்தமாரி அது இந்த பேர் இருந்தால் நம்ம எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் அந்த பேர் சொல்லும்போது அவங்களால ஈஸியாக நம்மளால் இதை பற்றி தான் தகவல் கேட்குறாங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பைனாமியல் நாமன் கிளேச்சர் அப்படிங்கிறது அறிவியல் பெயர்னு சொல்லுவோம். இதை ஃபஸ்ட்டு கொடுத்தது யார் அப்படின்னா கிவன் பை லின்னேயஸ் அப்படிங்கிற அவர் அறிவியல் அறிஞர் தான் இந்த நாமன் கிளேச்சரை வந்து கொடுத்தது. தென் வகைப்படுத்துற கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த இப்போ ஒரு ரெண்டு இதாக பிரிச்சிடுறாங்க, என்னென்னா தாவரங்களுக்கு ஒரு அமைப்பும் விலங்கினங்களுக்கு ஒரு அமைப்பும் தான் இதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ விதிமுறைகளை கொடுத்து இந்த மாதிரி தான் ஒரு உயிரினத்தை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு விதிமுறைகள் கொடுக்குறாங்க. அது யார் அப்படின்னா இப்போ பிளான்ட்டை பொறுத்தளவு ICBN அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் பொட்டானிக்கல் நாமன் கிளேச்சர் அண்ட் தென் ICZN இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமன் கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதிமுறைகள் கொடுக்கறது ICBN, விலங்குகளுடைய பரிணாமம் அதுக்குள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விதிமுறைகள் கொடுக்கக்கூடிய ICZN. ஸோ பைனாமியல் நாமன்கிளேச்சர் கிவன் பை யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் ஃபுல் நேம். நான் லினேயஸ்ன்னு சொன்னேன், அவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா கரோலஸ் லினேயஸ். ஸோ நேம் இதில் வந்து ரெண்டு விதமான காம்பனண்ட் இருக்குது, நேம் வித் டூ காம்பனண்ட். அதை சொன்னால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் நேம், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் எபிதட். அதான் முதல் பேர் என்ன பேர் அதுன்னு சிட்டின பேர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், ஜெனரிக் நேம் ஸ்பெசிஃபிக் எபிதட். ஸோ சிஸ்டம் ஆன் நேச்சுரே அப்படின்னு சொல்லி அது இன்னொரு இது சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதியிருக்காங்கன்னா லினேயஸ் தான் எழுதியிருக்காங்க. தென் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்த பகுதி, இதை வந்து இப்போ நம்ம டாக்ஸானமிக் அப்படின்னு டாக்ஸானமினா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதி, டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸ் டுகெதர் கன்ஸ்டியூட்டிவ் டாக்ஸானமிக் ஹைராக்கி, அதாவது ஒரு படிநிலைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு படிநிலையாக வகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த வகைப்பாடு வரிசைப்படி தான் இங்கே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஈச் கேட்டகரி ரெஃபர்ட் டு அஸ் அ யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ட் ரேங்க் அண்ட் இஸ் அ காமன்லி கால்டு டாக்ஸான். அதை தான் என்ன டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை சொல்லுவோம்னா ஸ்பீஷியஸ் ஜீனஸ் ஃபேமிலி ஆர்டர். ஸோ இந்த வகையில் இதை பிரிவுபடுத்தியிருப்பாங்க. இப்போ ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எதை பற்றி என்ன ஆர்கனிசம் படிக்கிறோமோ அந்த ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய முழு சிட்டினங்களை சேர்த்து சொல்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைக்ரம் டைக்ரிஸ். ஜீனஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஒரு இனத்தில் குறிப்பிட்ட ஒரு சில ஸ்பீஷீஸ் மட்டும் தொடர்பு உடையதாக இருக்கக்கூடியது, மேஞ்சிஃபெரா எக்ஸாம்பிள். தென் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் லெஸ் ரிலேட்டட் ஜீனஸ், அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா கம்மியான உயிரினங்கள் தான் இருக்கும், ஃபேமிலி குரூப்ஸ் தான் இருக்கும். நிறையா உயிரினங்களை ஒரு ஃபேமிலி குரூப் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய ஸ்பீஷஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் எது சொல்லணும்னா சொலனேசி அப்படிங்கிற பிளான்ட் ஃபேமிலி கேட்டகரி அது. தென் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அது சிமிலர் கேட்டர்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர், ஒரே மாதிரியான எண்ணிக்கையில் இருக்கிற பண்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். தென் சார் கம்பேர்ட் டு டிஃப்ரெண்ட் ஜெனீரா, வேறு ஒரு சிட்டினத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது
எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக தான் இருக்கும். ஸோ அசம்பிளேஜ் ஆஃப் ஃபேமிலிஸ் விச் எக்ஸிபிட் எ ஃபியூ சிமிலர் கேரக்டர். ஸோ அந்த குடும்ப வகை பார்க்கும்போது அது வெளிப்படுத்தக்கூடியது நிறைய கேரக்டர்ஸ், அதாவது குறைவான பண்புகள், ஆனால் வெளிப்படுத்தக்கூடியது ஒரு சிலது தான், ஆனால் ஒரே மாதிரியான பண்பை வெளிப்படுத்தும். தட் இஸ் அ விச் எக்ஸிபிட் எ ஃபியூ சிமிலர் எக்ஸிபிட் த ஃபியூ சிமிலர் கேரக்டரிஸ்டிக். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமோனிலியே அப்படிங்கிற குரூப்பில் சொல்லலாம். சரி, ஸோ இதுக்கப்புறம் அடுத்து வந்து அடுத்த ஒரு பதிவில் இது தொடர்பான அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.